திருவள்ளூர் மாவட்டம் வானகரத்தில் பேரிடர் கால மீட்புப் பணி குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழை துவங்க உள்ள நிலையில் மேட்டுக்குப்பம் முருகன் கோவில் தெப்ப குளத்தில் தமிழ்நாடு தீயணைப்புத் துறை மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் மழை வெள்ள காலங்களில் மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டன. மத்திய சென்னை மாவட்ட அலுவலர் சரவணன் தலைமையில் உதவி மாவட்ட அலுவலர் கார்த்திகேயன், கோயம்பேடு மதுரவாயில் மற்றும் மிருகம்பாக்கம் நிலைய அலுவலர்கள் ராஜேந்திரன், செல்வன் மற்றும் பாலச்சந்திரன் உள்ளிட்டோர் அவர்களது குழுவினருடன் இணைந்து ஒத்திகை நிகழ்ச்சிகளை செய்து காட்டினார்கள். காஞ்சிபுரம் அருகே ஸ்ரீபெரும்புதூரில் சத்துக்கள் நிறைந்த பழமையான உணவுகளை குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என்று பிக்பாஸ் நடிகர் ஆரி அர்ஜுனன் வேண்டுகோள் விடுத்தார். மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் மோபிஸ் நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் நிதி மற்றும் ஒளி இந்தியா தொண்டு நிறுவனம் இணைந்து அங்கன்வாடி மையத்தை பாராட்டி பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பிக்பாஸ் புகழ் நடிகர் ஆரி அர்ஜுனன் கலந்து கொண்டு 140 அங்கன்வாடி மையங்களின் 8 மண்டலங்களுக்கு பாராட்டி பரிசுகளை வழங்கினார். மேலும் அதிக அளவில் மரக்கன்று நட்டதற்காக நடிகர் ஆரி அர்ஜுனனுக்கு மாவட்ட திட்ட அலுவலர் கிருஷ்ணவேணி கேடயம் வழங்கினார். இதில் மனிதவள மேம்பாட்டு அலுவலர் சாய், ஒளி இந்தியா அமைப்பாளர் தினேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை சேப்பாக்கத்தில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் 14 தேதி நடைபெறவுள்ள தட்டேந்திய போராட்டத்தின் கோரிக்கைகள் தொடர்பாக சங்க மாநில பொதுச்செயலர் மாயமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய சென்னை மாவட்டத்தில் சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே போராட்டம் நடைபெறவுள்ளதாகவும் சமூக பாதுகாப்பு திட்டம் என்ற பெயரால் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 65.75 என்று வழங்கப்படும் ஓய்வூதியம் எந்த விதத்திலும் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு போதுமானதாக இல்லை எனவும், அரசு பணியில்லாத கோவில் பூசாரிகளுக்கும் பாரம்பரிய மருத்துவர்களுக்கும் கூட இந்த அரசு ஓய்வூதியத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டார். மருத்துவப்படி, மருத்துவ காப்பீடு, ஈமக்காரிய செலவு, நிதி ரூபாய் 25,000 வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை போராட்டத்தில் வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்தார். மாநில செயற்குழு முடிவின்படி 14/10/2022 அன்று தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்கள், ஒன்றிய தலைநகரங்கள், சென்னையில் சமூக நலத்துறை இயக்குநரகம் முன்பு காலி தட்டேந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தவிருக்கின்றோம் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். தமிழ்நாடு அரசு பென்ஷன் ரூல் வழங்கக்கூடிய குறைந்தபட்ச பென்ஷன் 7,850 உள்ளிட்ட அரசு பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய பணப்பலன்கள் அனைத்தையும் எங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தித்தான் நாளைக்கு அந்த காலித்தட்டு ஆர்ப்பாட்டம். பொறையாறு அரசு மருத்துவமனையில் இரவு நேர மருத்துவர்கள் இல்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் வளர்ச்சிப் பணிகள் திட்ட இயக்குநருமான அமுதவள்ளி மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா ஆய்வு நடத்தினர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் இ சேவை மையம் மற்றும் முக்கிய கோப்புகளை பார்வையிட்ட அவர்கள் பொறையாறு அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். அப்போது இரவு நேரங்களில் மருத்துவர்கள் இருப்பதில்லை என்றும், போதிய மருந்துகள் கிடைப்பதில்லை என்றும் நோயாளிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டினர். இதேபோல் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தரங்கம்பாடி கடற்கரையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற டானிஷ் கோட்டையையும் அதிகாரிகள் பார்வையிட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே முத்தாலம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா 2 பின் சிறப்பாக நடைபெற்றது. பத்திராயிருப்பில் அமைந்துள்ள இக்கோவிலின் தேரோட்ட விழாவினை கடந்த 5 தேதி அன்று உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் தலைமையில் கிறிஸ்தவ பாதிரியர் அந்தோணிசாமி குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து 6 பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்தில் சாதி மத பேதமின்றி ஏராளமான மக்கள் வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர். ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதத்தில் எடுக்கப்படும் இந்த விழாவில் ஒரு நாள் மட்டுமே அம்மனை உருவ வழிபாடு செய்ய முடியும் என்று, தேரோட்டம் முடிந்தவுடன் அம்மன் உருவம் ஆற்றுநீரில் கரைக்கப்பட்டு விடும் என்றும் கூறும் பக்தர்கள் 2 பிறகு இந்த தேரோட்ட விழாவை சிறப்பாக நடைபெறுவதாக தெரிவித்தனர். தேர் செல்லும் வழி முழுவதும் பக்தர்கள் ஆடு கோழிகளை வழியிட்டும் மாவிளக்கு ஏற்றி தீபாராதனை செய்தும் வழிபாடு செய்த அப்பகுதி மக்கள் மாளிகையில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழாவில் உருவ உருவங்களை காணிக்கையாக செலுத்தினர்.
குமரி அருகே விடுதியின் மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற கேரள மாணவியின் கால் உடைந்தது. பழுகளையை அடுத்த குட்டைக்கோட்டில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வரும் கேரளாவைச் சேர்ந்த மாணவிக்கு அதே மாநிலத்தைச் சேர்ந்த நபருடன் காதல் உள்ளதாக கூறப்படுகிறது. இது தெரிந்த மாணவியின் தாயார் இருவரையும் கண்டித்ததாக தெரிகிறது. இதில் மனமுனைந்த மாணவி தான் தங்கியிருந்த விடுதியின் மாடிக்கு சென்று தற்கொலை செய்து கொள்வதற்காக கீழே குதித்துள்ளார். அப்போது மாணவியின் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. பலத்த காயமடைந்து உயிருக்கு போராடிய மாணவியை அங்கிருந்தவர்கள் திருவனந்தபுரம் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு மாணவிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குமரி மாவட்டம் கலியக்காவிளை அருகே கேரள அரசு பேருந்தும் கண்டெய்னர் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஓட்டுநர்கள் படுகாயமடைந்தனர். நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை கலியக்காவிளை அருகே காராணி பகுதியில் அதிகாலையில் நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த கேரள அரசு பேருந்து எதிரே வந்த கண்டெய்னர் லாரி மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் பேருந்து மற்றும் லாரியின் முன்பகுதிகள் முற்றிலுமாக சேதமடைந்து கண்ணாடிகள் நொறுங்கின. மேலும் இரு வாகனங்களிலும் இருந்த ஓட்டுநர்கள் படுகாயமடைந்தனர். இதையடுத்து காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் விபத்தில் பேருந்தில் உள்ள பயணிகள் சிறு சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். உலக பார்வை தினத்தை ஒட்டி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் சென்னையில் மனித சங்கிலி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. உலக பார்வை தினம் 2022 அனுசரிப்பையொட்டி சென்னையில் உள்ள டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் பார்வை திறன் குறைபாடு தொடர்பான விழிப்புணர்வை அதிகரிக்க கண்களை மறைத்துக் கொண்டு கட்டிக்கொண்டு மக்கள் பங்கேற்கும் மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி மாணவர்கள், பணியாளர்கள், பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். கண் ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக பதாகைகளை கையில் ஏந்தி கண்களை துணியால் கட்டிக்கொண்ட நிலையில் இந்த மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. குமரி மாவட்டம் கருங்கலில் 13 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த கொலை குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். கருங்கல் அருகே ஐரேனிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜான் சதீஷ்குமார். இவரை அதே பகுதியைச் சேர்ந்த தாசன் உட்பட 3 பேர் சேர்ந்து முன்விரோதம் காரணமாக கொலை செய்துள்ளனர். இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட தாசன் 2009 ஜாமீனில் வெளிவந்தார். பின்னர் திடீரென்று குற்றவாளி தாசன் தலைமறைவு ஆகியுள்ளார். இந்நிலையில் 13 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த தாசனை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் தாசன் திருவனந்தபுரத்தில் தங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற போலீசார் தாசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். 13 ஆண்டுகள் கழித்து கொலை குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பீன்ஸ் விளைச்சல் அமோகமாக உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானல், வில்பட்டி, அட்டுவம்பட்டி, பள்ளங்கி, கோம்பை, பூம்பாறை, பெருமாள்மலை, பேத்துப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் பீன்ஸ் முக்கிய விளைப்பயிராக உள்ளது. விவசாயத்திற்கு ஏற்ப தற்போது மழை பெய்துள்ளதால் நல்ல விளைச்சல் தந்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். 1 கிலோ 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நல்ல விலை கிடைத்துள்ளதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் அருகே மருத்துவம் பார்த்த போலி மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கடப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சிவா, இவர் அப்பகுதியிலேயே வீட்டிலேயே பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்து மருந்து மாத்திரைகளை வழங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர் மீது சந்தேகம் அடைந்த சூனாம்பேடு போலீசார் சிவாவிடம் விசாரணை நடத்தினர். அப்போது 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ளதாகவும் இவர் மருத்துவம் படிக்காமல் போலியாக மருத்துவம் பார்த்து வருவதும் தெரிய வந்தது. பின்னர் போலி மருத்துவர் சிவாவை சூனாம்பேடு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகேயுள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகேயுள்ள சுருளி அருவி சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் விளங்கி வருகிறது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் சுருளி அருவியில் வெள்ளம் ஆறுபறைத்துக் கொட்டுகிறது. இதைத் தொடர்ந்து அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர்.